ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு வந்து நாங்கள் மணல் வாரின்னு சொல்கிற ஒரு ஸ்வீட் செய்ய போகிறாங்க. இது ரொம்பவே பார்க்க டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நம்ம கேசரி அல்வாலாம் செஞ்சு செஞ்சு வெறுத்து போச்சுங்க. இன்னைக்கு இந்த மணல் வாரி தான் செய்ய போகிறோம். இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இதுக்கு தேவையானது வந்து இந்த ஒரு கப் வந்து கடலைப்பருப்பு எடுத்துருக்கேங்க. ஒரு கப் கடலைப்பருப்புக்கு ஒரு கப் அரிசி எடுத்துக்கலாம். புழுங்கல் அரிசி தான் எடுத்திருக்கேன். இது வந்து ஒரு மணி நேரம் ஊற வச்சிடலாங்க. ஊற வச்சுட்டு நம்ம கழுவி எடுத்துக்கிட்டு எப்படி செய்யணும்னு நான் சொல்கிறேன் உங்களுக்கு. இப்போ வந்து பாருங்கள், அரிசியும் கடலைப்பருப்பும் வந்து ஒரு மணி நேரம் ஊற வச்சுருக்கேன். நல்லா ஊறிடுச்சு. இப்போ வந்து இது ஒரு மிக்சி ஜாரில் மாற்றிட்டு அரைச்சிடலாம். இப்போ வந்து இந்த மாதிரி மிக்சி ஜாரில் மாற்றிட்டேன். இப்போ அரைச்சிடலாம். இப்போ அரைச்சிட்டேன் பாருங்கள். இந்த மாதிரி நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க. இப்போ வந்து எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ வந்து ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். இப்போ வந்து ஆயில் சேர்த்துக்கலாம். இதுக்கு வந்து ஆயில் அதிகமாக தான் தேவைப்படும். நம்ம இப்போ வந்து கடலைப்பருப்பெல்லாம் எடுத்தோம் இல்லையா, கடலைப்பருப்பு எடுத்த அதே கப்பில் வந்து ஒரு கப் ஆயில் எடுத்திருக்கேன். கடைசியாக நம்ம நெய் ஊற்றியும் கிண்டணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். இப்போ வந்து எண்ணெய் நல்லா காஞ்சிருக்கு பாருங்கள். இப்போ வந்து இந்த மாவை கொஞ்சம் கொஞ்சமாக அதில் சேர்த்துடலாம். சிம்மில் வச்சுட்டு நம்ம இதை கலரி விட்டுகிட்டே இருக்கணும், கை விடாமல் கலரணுங்க. அப்போ தான் நம்மளுக்கு வந்து கட்டி கட்டியே ஆகாமல் இருக்கும். இப்போ வந்து இது நல்லா கலரிட்டே இருக்கணுங்க. நம்ம கை விடாமல் எவ்வளோ கலர்றோமோ அவ்வளவும் நம்மளுக்கு வந்து மணல் மணலாக வரும். இதோட ஸ்பெஷல் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இதை வந்து நல்லா கலரிட்டே இருக்கணும். அப்போ தான் நம்மளுக்கு வந்து அந்த மணல் மணலாக வர அந்த பக்குவம் நம்மளுக்கு கிடைக்கும். இதை வந்து எங்கள் வீட்டில் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். இதை அடிக்கடி செய்வாங்க கிராமத்து சைட்லாம். இது நம்ம சென்னை சைடு யாருக்கும் தெரியாது. அதனால தான் எல்லாருக்கும் தெரியணுன்றதுக்காக தான் இந்த வீடியோவை நாங்கள் போட்டிருக்கோம். பாருங்கள், கிளற கிளற நல்லா உதிரியாக வருது பாருங்கள். இது ஒரு கால் அவர் கிட்ட கலரிட்டே இருக்கணுங்க. இப்போ இந்த மாதிரி நல்லா அழுத்தி அழுத்தி விடுங்க. விட்டு விட்டு கலர்னிங்கன்னா நல்லா நம்மளுக்கு வந்து மணல் மணலாக வரும். இப்போ வந்து இந்த மாவு வெந்துருச்சான்னு பார்க்குறதுக்கு இப்படி எடுத்து நம்ம கையில் பார்க்கும்போது நம்ம கையில் ஒட்டாமல் இப்படி போகணுங்க. அப்போ தான் நல்லா வெந்ததாக அர்த்தம். இந்த சமயத்தில் வந்து நம்ம வெள்ளத்தை சேர்த்துக்கலாம். இப்போ வந்து நல்லா வெந்துடுச்சு. இப்போ நம்ம வெள்ளத்தை எப்படி சேர்க்கறதுன்னு காட்டுறவாங்க. இப்போ வந்து ஒரு கப் அரிசி, ஒரு கப் வந்து கடலைப்பருப்பு எடுத்துருக்கோம். அதுக்கு வந்து ஒரு கப் ரெண்டு கப் வெள்ளம் வேணுங்க. இப்போ அரிசிக்காக ஒரு கப்பும் நம்ம கடலைப்பருப்புக்காக ஒரு கப்பும் போட போகிறோம். இப்போ ஒரு கப் வெள்ளத்தை போட்டுட்டுங்க. இன்னொரு கப் வெள்ளமும் எடுத்துக்கலாம். இன்னொரு கப் வெள்ளத்தையும் சேர்த்துட்டேன். இப்போ வந்து இதை நல்லா கிளறணுங்க. இதுலேயே கொஞ்சம் ஏலக்காய் பொடி போட்டுடலாம். கொஞ்சோண்டு ஏலக்காய் பவுடர் எடுத்து வச்சுருக்கேன், அதையும் இதிலேயே போட்டுருவோம். போட்டு இப்போ நம்ம கலரிட்டே இருக்கலாம். இப்போ வந்து இந்த வெள்ளத்தை போட்டு கலரும் போது நம்மளுக்கு கொஞ்சம் தண்ணி பதம் மாதிரி வரும், அதுக்கப்புறம் அது இறுகிடும். இந்த மாதிரி கலரிட்டே இருக்கணுங்க. இது வந்து நம்ம வெள்ளம் தான் சேர்த்துருக்கோம், அதனால சுகர் பேஷண்ட் கூட சாப்பிட்லாங்க. ஒருத்தர் சக்கரை சாப்பிட பயப்படுவாங்க. இப்போ சுகர் பேஷண்ட் கூட அதை தைரியமாக சாப்பிட்லாம், ஏன்னா நம்ம வெள்ளம் தான் சேர்த்துருக்கோம். நீங்கள் பனை வெள்ளம் இருந்துச்சுன்னா அதை கூட சேர்த்து செஞ்சுக்கோங்க. இதை வெள்ளம் போட்டுட்டு ஒரு கால் அவர் கலரிட்டுருக்கணுங்க. வெள்ளம் போடுறதுக்கு முன்னாடி ஒரு கால் அவர் வேகிறதுக்காக கலருவோம். வெள்ளம் போட்டதுக்கப்புறமா இந்த வெள்ளம்லாம் நல்லா கரைஞ்சி ஒதிரி ஒதிரியாக வர்றதுக்காக திரும்பவும் கலரி விடணும். நம்ம நெய் மணல் மணலாக இருக்கும் இல்லைங்களா, அந்த மாதிரி வந்து இது மணல் மணலாக இருக்குங்க. அதனால தான் இதுக்கு பேர் வந்து மணல் வாரின்னு வச்சுருக்காங்க. இது பாருங்கள், நல்லா தெரியுது பாருங்கள் எப்படி உதிரி உதிராக இருக்குது. இதை வந்து நான் வந்து நல்லெண்ணெய் இப்போ என்கிட்ட இல்லைன்றதுனால நான் கடலெண்ணெய் ஊற்றி கலரியிருக்கேன். நீங்கள் நல்லெண்ணெயில் கலரி கொடுத்தீங்கன்னா கூட ரொம்பவும் நல்லது. ஏன்னா இதில் வெள்ளம் நல்லா நல்லா சேர்ந்து கலரணுன்னா குழந்தைங்களுக்கு கூட ரொம்ப நல்லதுங்க. ரொம்ப ஹெல்த்தி இல்லாமல் இருக்காங்களே குழந்தைங்க, அவங்களுக்கெல்லாம் கூட இதை கொடுக்கலாம். ஏன்னா வெள்ளத்தில் வந்து நிறைய இரும்பு சத்து இருக்குது. அதனால் குழந்தைங்களுக்கும் இதை கொடுக்கலாம். நம்ம வெளியிலலாம் வாங்கி சாப்பிட்றத விட இந்த மாதிரி நேச்சுரலாக நம்ம வீட்லேயே செஞ்சு கொடுக்கலாங்க. நல்லா உதிரி உதிரியாகிடுச்சுங்க. இப்போ இறக்கிடலாம். இறக்கிட்டு நம்ம முந்திரியை பொறிச்சு இதில் போட்டுடலாம். இப்போ இந்த மாதிரி ஒரு குட்டியாக ஒரு கரண்டி எடுத்துகிட்டு அதில் வந்து நெய் சேர்த்துக்கலாம். நெய் கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்துக்கோங்க. ஏன்னா நம்ம அதில் ஊற்றி அப்படியே கலரை போகிறோம். கடைசியாக நெய் ஊற்றணுன்னா ரொம்பவே வாசனையாக இருக்கும். இதில் முந்திரியை வறுத்துட்டு அப்படியே நம்ம அதில் ஊற்றி கலர ஆரம்பிச்சிடலாம். மறுபடியும் அதை ஸ்டவ்வில் வச்சுக்கலாம். வச்சுட்டு இந்த முந்திரியோடு அந்த நெய்யும் சேர்த்து இதில் ஊற்றிக்கலாம். இப்போ ஊற்றிட்டோம் பாருங்கள். இதை வந்து நல்லா கலரி விட்டுக்கலாம். இப்படி நெய் ஊற்றி கலரும் போது நல்லா வாசமாக இருக்கும், சாப்பிட்றதுக்கும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ வந்து நெய் ஊற்றிட்டு ஒரு 2 நிமிஷம் கலருங்க போதும். இப்போ கலர்ன பிறகு நம்ம சுவையான மணல் வாரி ரெடி ஆயிடுச்சு பாருங்க. இந்த மணல் வாரி வந்து
நாங்கள் ரெண்டு பேரும் சாப்பிட போகிறோம். செம வாசனையாக இருக்கு. ரொம்பவே நல்லா இருக்கு. நீங்களும் செஞ்சு பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி எங்களுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.